picoase să-i vene. Supra, păi la rând se merg să-l lua ăla. Facă la... Crevi, poate, patingle, e plin cu patingle. எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா மட்டன் கிரேவி போடுங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம மட்டன் கிரேவி தான் சமைக்க போகிறோம் செம்மையாக இருக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்றத உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க பாருங்கள் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு 200-250 கூட சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக கொத்தமல்லி பூண்டு சீரகம் மிளகு இது மட்டுமே போதும் வெறும் வர மிளகாத்தூள் வேற எதுவும் போடக்கூடாது மிளகாத்தூள் மட்டும்தான் இதை வச்சு இந்த கிரேவி செய்யலாம் வேற அளவு டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாம் அப்புறம் தேங்காய் வேணாம் எதுவுமே வேணாம் இதை மட்டும் வச்சு செய்வோம் செம்ம டேஸ்ட்ல இருக்கும் இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் காயத்தை துருவிக்கலாம் சட்டி நல்லா காயட்டும் அப்புறமா என்ன ஊத்திக்கலாம் ஹலோ சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு ஏன்னாக்கா இந்த நேரத்தில் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம மட்டனுக்கும் இந்த நல்லெண்ணெய்க்கும் சேர்த்து சாப்பிடையில் நல்லா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அது நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம துருவி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி தேவையில்லை இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி தேவையில்லை தக்காளி போட்டீங்கன்னாக்கா அது அந்த டேஸ்ட் மாறிடும் அதனால தக்காளி போடாதீங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க வேணாம் நல்லா இருக்காது இல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டு தூக்கம் வருதா உனக்கு பசிக்குதா மல்லிகை பூ பூத்திருக்கு அது மலையில நனைஞ்சிருக்கு வருஷம் எல்லாம் காத்திருக்கு அது இன்னைக்கு தவம் இருக்கு மலை பெஞ்ச நேரத்தில் ஏ மரப்புவே இருக்கு மல்லிகை பூ இது மல்லிகை பூ சீசன்ல மல்லிகை பூ சீசன்ல கொண்டாடிக்க ஆசையா ஒரு மலை மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறியா நானா கேட்டு செவ்வாய்க்கிழமை நிறைய வாங்கி வருவேன் சொன்னேன் சும்மா சொல்லு வாங்கி வாங்கி தரும்போது வைக்கும்போது நல்லா இருந்துச்சா எனக்கு எங்க மாமா பூ எப்பவுமே வாங்கி செய்வேன் சூப்பராக இருக்கும் எல்லாரும் செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த அந்த கிரேவி தான் இது இன்னைக்கு செய்யறது பிக் பாஸ் மட்டன் கிரேவி பிக் பாஸ்ல நான் செஞ்ச மட்டன் கிரேவி நான் ஒரு நாள் மட்டன் கிரேவி செஞ்சு பிக் பாஸ்க்குன்னு கொண்டுட்டு போய் வச்சேன் ஸ்டோர் ரூம்ல ஆனா அவர் யாருனே அவர் பேசுறவர்கள் யாருனே தெரியல அந்த டீம்ல வேலை பார்க்குற பசங்க யாராவது சாப்பிட்ருப்பாங்க அவர் சாப்பிட்டு பார்த்தியா இப்படி பேருக்கு விறுவிறுக்க சமைக்கிறேன் பார்த்தியா மாமா உனக்காக ஏமா நீ திங்கவே மாட்டவர் இன்னைக்கு இதே மட்டன் ரொம்ப பிடிக்கல இப்படியே பாருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் நல்லா நம்ம குக்கர்ல வேக வச்சோம்னா அவ்வளவு டேஸ்ட் இருக்காதுங்க இப்படியே எண்ணெயிலே வேக வச்சு நம்ம அதை சமைச்சாதான் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்புறம் மூடி வச்சிடலாம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் போய் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம்
சீரகம் மிளகு பூண்டு மூணையும் ஒண்ணாவே போட்டு அரைச்சுக்கங்க. அளவா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கங்க. ஒவ்வொரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கங்க காரத்துக்கு தக்கன, ஏன்னா மிளகா பொடி வேற போடுறோம்ல. பாருங்க ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இதோ இப்படி திப்பி திப்பியா இப்படி அரைச்சு எடுத்துக்கணும். திப்பி திப்பியா திப்பி திப்பியா திப்பி திப்பியா ரெண்டா ஒண்ணா கொஞ்ச நேரம் கூட இப்ப கறியை திறந்து பார்க்கலாம். நம்ம நல்லா கிண்டி விடுவோம். பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுது பூ வந்து இன்னம் போல இன்னம் போல வந்தது வாழ் வந்து தாய் தந்தை வாழ்த்துக்கலாம் இன்று என் கால வீடருது ஏன் இந்த மாற்றங்களோ இன்று என் கண்ணில் பேணூறுதே பூங்குதே சந்தோஷம் பொங்குதே. இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெயில வேகட்டும். திரும்பவும் மூடி வைப்போம். அது சாட் மூடி தான சார். ஏன் அப்படி கிண்டியோட அடி பிடிக்கும்ல மாமா? அடி பிடிச்சோம், அதனால அடிக்கடி கிண்டி விடணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம், புத்திசாலி புத்திசாலித்தனமான பெண், புத்திசாலித்தனமான பெண். என்ன என்ன பேசுறது யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல இல்ல, நீ பேசுறத பார்த்து மயங்கிட்டேன். மயங்கிட்டியா? வீடியோ எடுக்கணும் மயங்கிட்டேன். நம்ம திறந்து பார்க்கலாம் பாத்தீங்களா. இப்படி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாமா? நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூள் இருக்குல்ல, மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம மிளகு போட போறோம்ல, அதனால நமக்கு ஒரு ஸ்பூன் போதும். காரம் அதிகமா வேணும்ன்றவங்க கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கண்டிப்பா மிளகுலையும் காரம் இருக்கிறதுனால எங்களுக்கு போதும் இந்த காரம். ஒவ்வொருத்தவங்க பயங்கர காரம் சாப்பிடுவாங்க. எங்க அம்மா வீட்டுல தான் சாப்பிடுவோம், வேற லெவல் காரம் சாப்பிடுவோம். உப்பு நம்ம கொஞ்சம் தானே போட்டோம், பாத்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு உப்பு போடுதுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ரொம்ப உப்பு போடுறாதீங்க, ஏன்னா இது கிரேவி தான், அதனால உப்பு அதிகமாக போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம அந்த சீரகம் மிளகு பூண்டு அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். அதோட தண்ணி கழுவி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா வேகணும்ல இன்னும் கொஞ்சம் நேரம். மட்டன் இல்லை லேட்டாக உள்ள வேக, இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுலேயே நல்லா வேகட்டும். வாசம் சூப்பராக இருக்கு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். இதே மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஆயிடுச்சு, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மட்டன் கிரேவி வேற லெவலில். கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி வத்தணும், ஆனால் கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்க விட்றாதீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், நம்ம வந்து அப்புறம் ரெடி பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருங்க, வாசம் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மட்டன் கிரேவி வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம், திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். வந்து பார்க்கலாம் கிரேவி. பார்த்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறினவுடனே அது வந்து ரெண்டு நம்ம சாப்பாட்டில் கூட தட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இப்போ தண்ணி வேணாட்டி சாப்பாட்டில் தட்டு சாப்பிடாம சும்மா தொட்டுக்கிற மாதிரி இன்னும் தண்ணி வத்த வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம கொத்தமல்லி தழைய போடலாம். அம்மா உனக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா உனக்கு? நான் பாடுனா அவ்வளோ மல்லிப்பூ முல்லைப்பூ அதெல்லாம் விற்கிறாங்க பாரு. கொத்தமல்லி தழைய பிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போகலாம். எவ்வளவு நேரம் வெந்திருக்கு, எண்ணெயில வேக வச்சேன், இப்ப அவ்வளவு தண்ணி வத்தி வந்திருக்கு. நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். மட்டன் கிரேவி ரெடியாயிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வாங்க சாப்பிடலாம். முன்னாடிலாம் மாமியார் ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு, அது மட்டன் கிரேவி ஒரு பிடி பிடிச்சிடலாம். இப்போ மட்டன் கிரேவிய திறக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த மாதிரி மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அந்த கிரேவி அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். மாமியார் வந்து இப்ப ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை சாப்பிட்டு அடுத்து நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். சரியா? கறி சூப்பரா இருந்துருக்கு. செம்ம டேஸ்ட். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும் மட்டன் கிரேவி. எதுவுமே தக்காளி தேவையில்லை, தலவும் தேவையில்லை, வெறும் வர மிளகா பொடி மட்டும் போதும், சீரக மிளகு பூண்டு போதும், செம்ம டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட்றேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறக்காம நம்ம லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? பாருங்க கறி எப்படி வந்து குதிரீங்களா, சூப்பராக இருந்தது. பாய்.